ஸ் வெல்கம் டு கேமிங் வித் டிஜேசி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான சீக்ரட் திங் புட் பொறுக்கிறது அது என்னென்னா திங் என்னன்னா எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும் ஆனால் ஆக்டிவ் ஸ்கில் சில கேரக்டர்ஸ் கொண்டு இதாக இருக்கும் அந்த அலோ கேரக்டர் ஏ ஒன் டு ஃபோர் கேரக்டர் இந்த கேரக்டர்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அந்த ஸ்கில்லை நம்ம ப்ரெஸ் பண்ணவுன்னே அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இதாகும் ஆனால் அது கூல் டவுன் இருக்கும் அதை வந்துட்டு ஒரு எல்லோ கலர் சர்க்கிள் மாதிரி அந்த ஸ்கில்லோட பட்டன் சுற்றி இருக்கும் அந்த பட்டனோட இதை சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போது சேஞ்ச் பண்ணது என்னென்னா அது வந்துட்டு ஒரு பாம்பர் மாதிரி டைமிங்க்கோ அந்த டைமிங் தான் டவுன் நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இனிமேலேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஒன்று என்னென்னா குக் க்ரெனேடு இந்த கிரனேட் குக்கிங் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபைவ் செகண்ட்ஸ் மேலே லான்ச்சிங் டைமில் கிரனேடை கையிலேயே பிடிச்சிருந்தா அந்த ரெட் கலர் ஆரோ வரும்ல அந்த டைமில் பிடிச்சுனே இருந்தால் நம்மளே பிளாஸ்ட் ஆகிடோ எலுமினேட் ஆகிடுவோம் சோலோ ஆடிந்தால் ஸ்குவாட் ஆடிந்தால் நாக்காயிடுவோம் ஆனால் அது லான்ச்சிங் டைமில் கரெக்டாக கொஞ்சம் டைம் இருக்கும் போது நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரனேட் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக போய் எனிமீஸ் கரெக்டாக வந்து ஒன்று பிளாஸ்ட் ஆகிடுவோம் நாக் நாக்காயிடுவாங்க இதுதான் இந்த குக்கிங் கிரனேட் ஒரு திங் அப்புறம் என்னென்னா டீம் பூஸ்ட் டீம் பூஸ்ட் என்னென்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மேலே ஜம்ப் பண்ணும்போது அது ஒரு பூஸ்ட் மாதிரி ஜம்ப் ஆகும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணுவீங்க அது அப்படியே பூஸ்ட் ஆகும் அந்த பூஸ்ட் ஆனோன்னு நீங்கள் வந்துட்டு ஹையாக ஜம்ப் பண்ணுவீங்க இன்னும் ஃப்ரெண்ட் மேலே ஜம்ப் பண்ணிட்டு திரும்ப ஜம்ப் பண்ணோம் அப்போது ஒரு பூஸ்ட் ஆவோ அதுதான் டீம் பூஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னா பார்க்கலாமா வெப்பன் பேலன்ஸா இந்த வெப்பன் பேலன்ஸில் என்ன ஆகுதுன்னா நீங்களே பாருங்கள் இத்தனை நாளாக கார்ன் எயிண்டி எயிட் பயோமெட்ரிக்ஸ்கோ போட்டுன்னு எல்லாம் ஆட்டாடிந்தானுங்க தான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அதை பிடிங்கி விட்டாங்க கரீனா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கார் பயோமெட்ரிக் ஸ்கோப்போட ரேஞ்சை ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மி பண்ணிட்டு இப்போது ஷூட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாகக்கும் செகண்ட் என்னென்னா பிளாஸ்மாக கந்து கனில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளாஸ்மாக கன் ஷூட்டிங் வந்துட்டு எப்போவுமே மோசமாக்கும் ஆனால் இப்போது அதோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் ஆனால் மூவ் பண்ணிக்கும் போது அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாகும் ஷூட் அப்புறம் எம் ஃபோர்டின் ரேஞ்ச்கோர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சுக்கி நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் ஆனாங்க எம் ஃபோர்டீனோட பவரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த இதை டிஸ்கிட்டாங்க அது பவரை லெவன் பர்சன்ட் கம்மி பண்ணிக்கிறாங்க ரேஞ்ச் ஸ்கோர் அப்போ இதோட டேமேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க பேஸ் டேமேஜ் எம் ஃபோர்டீன் ஃபிஃப்டி எயிட் டு ஃபிஃப்டி நைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் மினிமம் டேமேஜை கம்மி பண்ணிட்டாங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிமம் டேமேஜ் கம்மியாக இருக்குது தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் சாரி ரேங்க் போர்டில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க ரேங்க் போர்டில் சேஞ்சஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கார்னர் செந்தோஷாவில் வந்து எலிமினேட் ஆனிங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட்ஸாக குறையும் ஆனால் ஒரு சென்டர் பிளேஸ் பீக் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வந்து எலிமினேட் ஆனிங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பாரிங்க இது ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க கரீனா அதனால ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பிளேயர்ஸ் கார்னர் தான் வந்து பண்ணி ரேங்க் புஷ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூட எந்தஸ்தெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டு கூட அந்த கோயில் மணியை தட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்